ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டுலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 15,149 போஸ்டிங்க்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பிளானர். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் 2023. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மந்த் பார்த்திங்கன்னா ஜனவரி 2023 கொடுக்குறதாகவும், அதுக்கான வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 4000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் உத்தேசமாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2023 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிப்ரவரி 2023 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உத்தேசமாக தான் கொடுத்துருவாங்க, டென்டேட்டிவ் தான். ஸோ இந்த மந்த்துகளில் எதிர்பார்க்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 2023 நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 23 போஸ்டிங்ஸ். எக்ஸாம் பார்த்திங்கன்னா மே 2023 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் SGT மார்ச் 2023 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸு 6553 போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் தமிழ் மட்டும் 6304 போஸ்டிங்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கு 133, கனடா 3, உருது 113 போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மே 2023 வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இது. அடுத்தா பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டு கிராஜுவேட் டீச்சர்ஸு ஏப்ரல் 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3587 போஸ்டிங்ஸு. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் 2023 கொடுத்துருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா 5வதா லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மே 2023. அதுக்கான போஸ்டிங்ஸ் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 493 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2023 வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 6வதா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஜூன் 2023 நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் போஸ்டிங்ஸ் கவுண்டிங் பார்த்திங்கன்னா 97 போஸ்டிங்ஸ். இதுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2023 எதிர்பார்க்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 7வது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் ஜூலை 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 129 போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2023 எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8வது வரக்கூடியது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆகஸ்ட் 2023 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் கவுண்டிங் பார்த்திங்கன்னா 267 போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தில் வருது 2023 கொடுத்துருவாங்க. அடுத்து 9வதாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெட் 2023 பேப்பர் 1 அண்ட் 2 அது பார்த்திங்கன்னா டிசம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் வர்றதாகவும், எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச் 2024 நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சிஸ் எதுவும் கொடுக்கல. அது பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 15,149 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே டபுள் ஸ்டார் கொடுத்துருவாங்க, வேகன்சி பொசிஷன் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து மாறக்கூடியது அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்திருக்க அப்டேட். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.